நான் ஒரு டிவி ஸ்டாஃப். என்னுடைய பெயர் ஹெச் பாண்டி. திரைப்பட சம்பவத்தில் 35 வருடத்திற்கு முன்பாக நடிகதளம் சிவாஜியை பற்றி சில வரிகள். மதுரை சிந்தாமணி டாக்கீஸ் இப்பொழுது ராஜ்மஹால் என்ற ஜவுளி கடை இருக்கிறது. அதற்கு முன்பாக சிந்தாமணி டாக்கீஸில் கௌரவம் படம் பார்த்தேன். கௌரவம் நானும் திருநெல்வேலி அருகில் உள்ள திருக்குறங்குடியில் இருக்கும் ஆறுமுகம் என்பவரும் எனது நண்பர், இருவரும் படம் பார்த்தோம். கௌரவம் படம் பார்க்கின்ற பொழுது இடைவேளையின் போது அதில் சிவாஜி அவர்கள் சிகரெட் பிடிக்கும் போது பைப் பிடித்து அவர் ஸ்டைலாக நடிப்பார். அப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டது என்றன, எங்களுடைய டிவிஸுடைய முதலாளி டிஎஸ் கிருஷ்ணாவை நினைவுபடுத்துகின்றது. நாங்கள் பேசிக்கொண்டோம். இது நடந்த சம்பவம் அன்று. ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு ராஜகோபாலயத்துடைய விஐபி ராஜா சிலையின் திறப்பு விழாவில் டிஎஸ் கிருஷ்ணாவும் சிவாஜியும் கலந்து கொண்ட நிகழ்ச்சி. டிஎஸ் கிருஷ்ணா சிலை திறக்கின்றார், சிவாஜி தலைமையேற்கின்றாரா, சிவாஜி தலைமையேற்கின்றாரா, டிஎஸ் கிருஷ்ணா அவர் திறக்கின்றாரா என்பது பிரச்சனை இல்லை. அன்று நடந்த சம்பவத்தில் அவர் சிவாஜி அவர்கள் பேசி இறங்கும் முன்பு எங்களுடைய முதலாளி டிஎஸ் கிருஷ்ணாவுடைய மகன் திரு கே ரமேஷ் அவர்கள் சிவாஜியை கரம் பற்றி, நீங்கள் கௌரவம் படத்தில் மிக அற்புதமாக நடித்திருக்கிறீர்கள் என்று புகழ்ந்து பாராட்டினார். அவர் சிரித்து கொண்டே, கௌரவம் படத்தில் நான் நடிக்கிறத உங்கள் அப்பாவை நினச்சி தான் நடித்தேன் அப்படின்னாரு. ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னாடி சிந்தாமட்டாசியில் பேசினது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது எப்படி இவர் டிஎஸ் கிருஷ்ணன் உள்வாங்கி நடித்தார் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு ரசிகர் வந்து ஒரு நினைக்கிறத அதை நினைவுபடுகின்ற நடிப்பு திறமை சிவாஜியிட உள்ள என்பதை பற்றி தமிழனுடைய ஒரு பெருமையை பேசுறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன். அதுதான் உங்களை தெளிவுபடுத்துகிறேன். இப்படியாப்பட்ட ஒரு சிவாஜியை பற்றி பேசும்போது இன்றைய ஒரு நடிகர்கள் அவருடைய நடிப்பில் பாதியாக நடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.